சீரியல் மற்றும் சினிமா என இரண்டிலும் பிஸியாக நடித்து வரும் நடிகை அர்ச்சனா மாரியப்பன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் கலந்து கொண்டார். பல்வேறு சீரியல்கள் மற்றும் திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் என்றாலும் கூட நடிகர் சிம்பு நடிப்பில் வெளியான வாழ் திரைப்படத்தில் கவுன்சிலரின் மனைவியாக நடித்திருந்தது இவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை பெற்றுக் கொடுத்தது. வாழு படத்தில் நடிகர் சந்தானம் உன்னாலது எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியுமா என கேட்பார். அப்போது முடியும், உள்ளே வாங்க என்று உதட்டை சுழித்தபடி உள்ளே அழைப்பார் நடிகை அர்ச்சனா மாரியப்பன். அப்படி என்றால் அந்த சந்தோஷத்தை முதலில் உன்னுடைய புருஷனுக்கு கொடு, என்னுடைய நண்பனின் மனைவியை வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான் என்று அவருடைய கணவரை லாவகமாக மாட்டிவிடுவார். இந்த காட்சியில் முடியும், உள்ளே வாங்க என்று அழைக்கும் அர்ச்சனாவின் முகப்பாவனையை பார்த்த ரசிகர்கள் சொக்கி போய்தான் போனார்கள். இந்த திரைப்படம் இவருக்கு மிகப்பெரிய அறிமுகத்தை பெற்று கொடுத்தது. பல்வேறு திரைப்படங்கள் மற்றும் சீரியல்களில் நடித்து கொண்டும் இருக்கிறார் அர்ச்சனா. இந்நிலையில் சமீபத்திய பேட்டி ஒன்றில் உங்களுடைய முதல் முத்த அனுபவத்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த நடிகை அர்ச்சனா, கண்டிப்பாக பகிர்ந்து கொள்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும் பொழுதே எனக்கு முதல் முத்த அனுபவம் கிடைத்து விட்டது. என்னுடைய நண்பர் பள்ளியில் படிக்கும்போது எனக்கு முத்தம் கொடுத்தார். எந்த இடத்தில் வைத்து கொடுத்தார், வகுப்பறையில் வைத்து கொடுத்தாரா என்று கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்து, வகுப்பறையில் இல்லை, விளையாட்டு மைதானத்தில் வைத்து முத்தம் கொடுத்தார். நீங்கள் நினைப்பது போல வேறு எங்கும் கொடுக்கவில்லை, என்னுடைய கன்னத்தில் தான் முத்தம் கொடுத்தார் என்று கூச்சமின்றி வெளிப்படையாகவே கூறியிருக்கிறார் நடிகை அர்ச்சனா மாரியப்பன். இவருடைய இந்த செயலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.